குப்பி, வனயுத்தம் போன்ற உண்மை கதைகளை சினிமாவாக்கியவர் ஏஎம்ஆர் ரமேஷ். அவர் கடைசியாக இயக்கிய வனயுத்தம் படத்தின் எதிர்ப்பை மறப்பதாக இல்லை அவர். எந்த கேள்வி கேட்டாலும் படம் வரும்போது வரும், நீங்களே பார்ப்பீங்க, இப்போதைக்கு படத்தை பற்றி அதிகம் பேச மாட்டேன் என்பதையே பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் பெரிய அட்ராக்ஷன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். ஷாம் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அப்படி என்றால் அர்ஜுன் யார் என்றால், படத்தில் போலீஸ் அதிகாரியாக அவர் நடித்திருந்தாலும் அவருக்கு எதிர்மறையான ரோல் தான் என்கிறார்கள் சிலர். இது குறித்து இயக்குநரிடம் கேட்டால், அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் படம் வரும்போது பாருங்க, இதுவரைக்கும் அர்ஜுன் சார் அப்படி ஒரு ரோலில் பண்ணியதில்லை என்றார். இந்த படத்தில் அர்ஜுனுக்கு சண்டை காட்சிகள் இல்லை என்பதே புதுமையாக இருக்கிறது. ஆம் இல்லையாம், ஷாமுக்கு அர்ஜுனோடு நடிப்பதே பெரிய அனுபவம். சார் இந்த படத்தில் நடிக்கிறார்னு தெரிஞ்சதுமே நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். இத்தனை வயசுலயும் அவர் தன்னை பிளாட்டாக வச்சிருப்பார், அப்படியேனா நம்ம எப்படி இருக்கணும் என்று நினைத்து தினமும் அதிகாலையில் எழுந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சு விடுவேன். அவர் கூட நடிக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயனுள்ள நாளா இருந்துச்சு. படத்தின் கதை பிரபல மத்திய அமைச்சரின் காதல் மனைவி கொலை வழக்கு ஒட்டிய புலனாய்வு சம்பவங்களாக இருக்கலாம் என்கிறார்கள் சிலர். இந்த படத்திற்கு ஏன் இளையராஜா என்ற கேள்விக்கு அது ரொம்ப முக்கியம் என்று பேச ஆரம்பித்த ரமேஷ், இந்த கதையே ஒரு மாடர்ன் மிஸ்டர் என்பதால் படம் முழுக்க பின்னணி இசைக்கு அதிக வேலை இருக்கு. பின்னணி இசையை கதைக்கு பொருத்தமாக அமைப்பதில் இளையராஜாவுக்கு நிகராக யார் இருக்கிறார்கள், அதனால்தான் அவர் என்றார் இயக்குனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பல கோடி மதிப்பில் செட் போடப்பட்டுள்ளது. தடயவியல் சோதனை கூடம் ஒன்றை அப்படியே தத்ரூபமாக உருவாக்கியிருக்கிறார்கள்.